Hello mommies, welcome back to my channel. Jillin oru vlog. In this video, we will toothbrush, toothpaste, this kind of things. We will see. Nariya perikku kolandikku modal pallu vanda odaneve namma romba interesting a irpom. Eppa pallu thechu vidrathu, eppa vandu toothpaste use pandrathu, toothbrush use pandrathu. Idhu maadhiriyana oru interesting ana namakku nariya yosanigal la varum. So innikku namma indha video la enna paaka porona, kolandigalukku eppa pallu theka start pannanum. நான் என்ன toothpaste toothbrush ஆரியாக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நாளைக்கு எவ்வளவு தடவை பல் தேய்ச்சு விடணும் குழந்தைங்க வந்து toothbrush reject பண்றாங்க இல்ல toothpaste reject பண்றாங்க நான் அந்த குழந்தைகளை எப்படி டீல் பண்றது and குழந்தைகளோட நாக்க எப்படி clean பண்றது இந்த அஞ்சு கேள்விகளுக்கான விடைய தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சோ முதல் கேள்வி குழந்தைகளுக்கு எப்போல இருந்து brush பண்ண ஸ்டார்ட் பண்ணனும் குழந்தைகளுக்கு முதல் பல் வரும்போது நம்ம brush பண்ண ஸ்டார்ட் பண்ணிரணும் brush அப்படினா நம்ம toothbrush வச்சு பல் தேய்ச்சு விடணும் அப்படிங்கற அவசியம் கிடையாது இனிஷியலா ஒரு ரெண்டு பல்லு மூணு பல்லு வளர்ற வரைக்கும் நீங்க உங்க விரலையே நல்லா வந்து clean பண்ணிட்டு நல்ல ஒரு antiseptic hand soap யூஸ் பண்ணி clean பண்ணிட்டு நீங்க வந்து gumsையும் பல்லையும் மசாஜ் பண்ணி விட்டுடலாம் சோ நீங்க வந்து brush வந்து ஒரு மூணு பல்லு வந்துருச்சு மூணு பல்லு நாலு பல்லு வந்துருச்சு அப்படினா நீங்க ப்ராப்பரா toothpaste toothbrush யூஸ் பண்ணலாம் சோ வந்து முதல் பல்லு எப்ப வருதோ அப்போல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பல் தேய்க்கிறதுக்கு இப்போ அடுத்த question நான் என்ன soap யூ என்ன toothbrush யூஸ் பண்றேன் என்ன toothpaste ஆரியாக்கு யூஸ் பண்றேன் அப்படிங்கற ஒரு கேள்வி சோ நான் ஆரியாக்கு யூஸ் பண்றது வந்து இந்த toothbrush இது வந்து banana toothbrush இந்த toothbrush நான் வாங்குனதுக்கு முக்கியமான ரீசனே வந்து இப்போதான் குழந்தைகளுக்கு பல் தேய்க்க ஸ்டார்ட் பண்றோம் சோ அத வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு செஷனா மாத்தணும் ரெகுலரான ஒரு வர்க் மாதிரி இல்ல நம்மளோட toothbrush மாதிரி ரெகுலரா உங்களுக்கு கொடுக்காம கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா அவங்களையே பல் தேய்க்க வைக்கிறதுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு அதுக்கு அந்த ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் நான் இந்த toothbrush வாங்கினேன் இந்த toothbrushோட பிரிசல்ஸ் வந்து நம்மளோட ப்ரஷ் மாதிரி இருக்காது இது ஒரு டீதர் மெட்டீரியல் ஸோ இதை வந்து banana toothbrush-ஐ வந்து நீ என்ன சொல்கிறாங்கன்னா toothbrush-ஆகவும் யூஸ் பண்ணலாம் டீதராகவும் யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு லைட்டாக பேஸ்ட் மட்டும் போட்டு கொடுத்துட்டா அவங்களே டீதர் மாதிரி வச்சு வச்சு கடிச்சிட்ருப்பாங்க ஸோ அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ப்ரஷ் பண்ணிவிடுவாங்க கொஞ்சம் இந்த பழக்கம் ஸ்டார்ட் ஆக ஒரு ரெண்டு வயசு வரும்போது நார்மல் toothbrush வச்சு அவங்க பல் தேய்ப்பாங்க ஆனால் நம்ம வந்து வி நீட் டு மேக் ஷியூர் குழந்தைங்களுக்கான ப்ரஷ் தான் நம்ம வாங்குகிறோமா அப்படின்றத கடையில் பார்த்துக்கணும் நிறைய toothbrush-ல மந்த்ஸ் இன்ஃபேக்ட் இந்த toothbrush-லையும் வந்து மந்த்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இது வந்து 6 months ப்ளஸ் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்க்கலாம் அண்ட் நான் என்ன toothpaste யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் யூஸ் பண்ணுற toothpaste ஓரஜெல் இது வந்து ட்ரைனிங் toothpaste sugar free fluoride free அண்ட் ஒன்றும் ஆகாது லைட்டாக வந்து குழந்தைங்க முழுங்கிட்டாங்க அப்படின்னாலும் ஒன்றும் ஆகாது ஏன்னா இது ஃப்ளூரைட் ஃப்ரீ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைங்களுக்கு பல் தேய்க்கும் போது நம்மளோட டூத்பேஸ்ட் வச்சு இல்லைனா நம்மளோட டூத்பேஸ்ட் வச்சு குழந்தைங்களுக்கு பல் தேய்க்கவே கூடாது அவங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக ட்ரைனிங் டூத்பேஸ்ட் ரெடி பண்ணுறாங்க அதில் ஃப்ளூரைட் ஃப்ரீ ஸோ குழந்தைங்களுக்கு பல் தேய்ச்சி அவங்க கொஞ்சம் முழுங்கினா கூட இது ஒன்றும் ஆகாது நான் யூஸ் பண்ணுற ஃப்ளேவர் வந்து பிங்கி ஃப்ரூட்டி ஃப்ளேவர் இது வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கும் ஆரியாக்கு இது ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் நான் இந்த டீதரில் போட்டு கொடுத்துட்டு அவளே நக்கிட்டிருப்பா ஸோ அவ்வளோ பிடிக்கும் ஸோ இந்த toothbrush இந்த toothpaste நீங்கள் வந்து இதே toothpaste தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது நீங்கள் உங்கள் பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட கேட்கலாம் என்ன toothpaste ஒரு toothbrush குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இல்லை நீங்களே முடிவு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளூரைட் ஃப்ரீ டூத்பேஸ்ட் அப்படின்றத மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணலாம் அமேசானில் நிறைய ஃப்ளூரைட் ஃப்ரீ குழந்தைங்களுக்கான டூத்பேஸ்ட் இருக்குது நீங்கள் போய் செக் பண்ணலாம் இதில் வந்து மந்த்ஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல ட்ரைனிங் டூத்பேஸ்ட் அப்படின்றது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த toothbrush அண்ட் இந்த toothpaste-ஓட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அண்ட் குழந்தைங்களுக்கு இப்போ அடுத்த கேள்வி எவ்வளோ வேலை பல் தேய்க்கணும் அப்படின்றது தான் கண்டிப்பாக ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு பல் தேய்ச்சி விடணும் காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்க்கணும் அதே மாதிரி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல் தேய்க்கணும் இதுவும் இல்லாமல் நடுவில் ஒரு வயசு தாண்டின குழந்தைங்க நிறையா சக்கரை சேர்ந்த பொருட்கள் எல்லாமே சேர்த்துக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பல் சொத்தையாறது வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா குழந்தைங்க சாக்லேட் இல்லைனா கேக் இல்லைனா இந்த மாதிரி எந்த ஒரு இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிட்டாலும் உடனே கூட்டிகிட்டு போய் வாயை வாஷ் பண்ணி விட்டுடுங்க ஸோ இதை வந்து ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா குழந்தைங்களுக்கே பிரெயின் வந்து ட்ரெயின் ஆகிடும் காலையில் எந்திரிச்ச உடனே பல் தேய்ச்சிட்டு தான் நமக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்பாங்க அதே மாதிரி ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நமக்கு பல் தேய்ச்சி விடுவாங்க அப்படின்ற ரொட்டீன் வந்து குழந்தைங்களுக்கே செட் ஆகிடும் இப்போ அடுத்த கேள்வி வந்து என்னோட குழந்தை வந்து toothbrush இல்லை toothpaste இதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணால் நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சி ரொம்ப கவலைப்பட வேணாம் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கையை வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் toothpaste லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு நீங்களே குழந்தைங்களுக்கு பல் தேய்ச்சி விட்டுடலாம்
ஸோ டூத் ப்ரஷ் அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் வளர வளர டூத் ப்ரஷ் அவங்களே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் நிஜமாகவே இந்த பனானா டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து குழந்தைங்க ஈஸியாக பல் தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து ஒன்றும் பண்ண வேணாம். நான் ஜஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் அதை வர ஒரு தனியாக மார்னிங் ருட்டீன் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நான் ஆரியாக்கு எப்படி பல் தேய்க்கிறேன் அப்படின்றத நான் போடுறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, டூத்பேஸ்ட் இதில் போட்டுட்டு ஆரியா கையில் கொடுத்துருவேன். ஆரியா வந்து டீதர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பா, ஸோ அதுலேயே அவங்களுக்கு க்ளீன் ஆகிடும். நீங்கள் திரும்ப இதை வாஷ் பண்ணி திரும்ப வச்சுட்டா போதும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல, வாழைப்பழம் மாதிரி. ஸோ அவங்களும் ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக பல் தேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அடுத்த க்வெஸ்சன் வந்து, நாக்கு க்ளீன் பண்ணணுமா, எப்போலேருந்து க்ளீன் பண்ணணும்? நான் வந்து இன்னி வரைக்கும் ஆரியாவுக்கு நாக்கு தனியாக க்ளீன் பண்ணது கிடையாது, அப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எப்போ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தையிலேருந்தே நாக்கு வந்து பால் குடிக்கிறதுனால வெள்ளையாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இல்லை, இல்லைனா வந்து நாக்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி விரலை விட்டு எல்லாம் நோண்டி குளிப்பாட்டும் போது நாக்கெல்லாம் தேய்ச்சி விடுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணிடவே பண்ணிடாதீங்க குழந்தைங்களுக்கு, அப்படிலாம் பண்ணவே கூடாது, அது ரொம்ப தப்பு. நம்ம வந்து எப்போது பல்லு அவங்க வந்து நாக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம அவசரப்படணும் அப்படின்னா, இப்போது குழந்தை வாயிலிருந்து ஸ்மெல் வருது, இல்லைனா வாயிலெலாம் புண்ணு வருது, நாக்கில் புண்ணு வருது, மவுத் அல்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் புண்ணு வருது அப்படின்னா நீங்கள் உங்கள் டாக்டரை போய் பாருங்கள். அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதை விட்டுட்டு நீங்களே நாக்கை க்ளீன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து பண்ணாதீங்க, அது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஸோ இந்த டூத் ப்ரஷ், டூத் பேஸ்ட் இது பற்றின உங்களுக்கு ஒரு கிளியர் இமேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, குழந்தைங்களே பல் தேய்ச்சி கொப்பளிச்சு துப்புற வரைக்கும், அவங்களுக்கு இந்த ஒரு டூத் ப்ரஷ் ட்ரைனிங் செட் ஆகிற வரைக்கும், அதாவது இதுக்கு மேபி ஒரு நிறைய பசங்க 3 வயசு, 4 வயசு, 5 வயசு கூட ஆகும் ப்ராப்பராக பல் தேய்க்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தேய்க்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ளூரைட் ஃப்ரீ டூத்பேஸ்ட்டே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் வந்து சேஃபர் சைடு, உள்ளே முழுங்கினா கூட ஒன்றும் பிரச்சனை வராது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். திரும்ப வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச், பை பை.